ஏ ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா கிளைமேட்டு, நல்லா சில்லுன்னு இருக்குது, ஒரு வழியாக செட்டிலாக இருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் பார்த்தா எப்படி இருக்கும்? நேற்று நான் பார்த்தேன், இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம படத்துடைய ஹீரோ ஒரு ப்ரீஸ்ட், அதாவது வந்து இந்த சர்ச்சில் இருப்பார் இல்லையா ஃபாதர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்நார்மலாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்ச். அந்த சர்ச்சில் நிறைய ஃபாதருங்கெலாம் இருக்காங்க. அந்த சர்ச்சுக்குள்ளே இவர் போகிறார், ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அங்கே போயிருக்காரு. ஆனால் போன இடத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். அப்படி அந்த சர்ச்சில் என்ன தான் நடக்குது, இவர் என்ன தேடி போனார், அப்படியே இந்த படத்தை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அந்த கிளைமேக்ஸ் இருக்கும் பாருங்க. இது வரைக்கும் நம்ம எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அது மட்டும் கிடையாது, படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் அப்படியே நம்மளை ட்ராக் பண்ணி என்ன நடக்குது அங்கே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இந்த படத்தில் இருந்த மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. இந்த கிளைமேட்டுக்கு ஒரு சூப்பரான படம், அதுதான் ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஹெல் ஹோல் நரக ஓட்டை. அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் அவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீனில் 1957 நடு ராத்திரி ஒரு சர்ச், அந்த சர்ச் குள்ளில ஒரு கார் ரொம்ப வேகமாக வந்து நிற்குது. அதுக்குள்ளேருந்து ஒரு பாத்திரி யார் கையில் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டே அந்த சர்ச்குள்ளே போக, யாருமே இல்லாத அந்த சர்ச்குள்ளே ஒரு குழந்தையோட கதறல் சத்தம். நடுவில் தன்னந்தனியாக அந்த கை குழந்தை கதறி கதறி அழுதுட்டு இருக்க, ஆண்டவரே என்னை மன்னியுங்கள், இந்த சாத்தானுடைய விதையை அழிச்சி ஆகணும், அப்படி மட்டும் அழிக்கலனா இவன் தான் இந்த உலகத்தையே அழிக்க போற சாத்தான், நான் பண்ண போற பாவத்தை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கத்தி எடுக்கிறாரு. அந்த கத்தி எடுத்தோன்னு அந்த குழந்தை கதறி கதறி அழுவ, அப்ப அந்த குழந்தையோட ஷோல்டர்ல ஒரு விதமான தழும்பு இருக்குது நமக்கு காட்ட. இப்ப அந்த பாதிரியார் அந்த குழந்தைய கொல்ல போறாரு, கத்தி ஓங்கிட்டாரு. அப்ப அந்த நேரம் பார்த்து டமால்னு கதுவை உடச்சுக்கிட்டு ரெண்டு போலீஸ் உள்ள வந்து கண்ணை காமிச்சு, இப்ப அந்த கத்தியை கீழே போனா உங்களை சுட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இல்ல, உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேது, இதை நான் பண்ணி ஆகணும், இதை நான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த, வேற வழி இல்லாம போலீஸ்காரங்க அந்த பாதிரியார சுட்டு கொள்றாங்க. கொன்னதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய அப்படியே ஒரு போலீஸ்காரர் தூக்க, அவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்த குழந்தை இப்ப அப்படியே அமைதியாகுது. இப்ப அப்படியே கட் பண்ணா 30 வருடங்களுக்கு அப்புறமா ஆளாதரவே இல்லாத ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு. அந்த இடத்துல பஸ் நிக்குது. அந்த பஸ்க்குள்ள இருந்து நம்ம படத்துடைய கதாநாயகன் இறங்குறாரு. அவர் கையில ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ள போக, கடைசியா இப்படி ஒரு சானிட்டோரியத்தை கண்டுபிடிக்கிறாரு. சர்ச், கான்வென்ட் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்க, அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு பாதிரியார் கதவு திறக்க, நம்ம ஹீரோ நான் தான் ஃபாதர் மார்க் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரும் வந்து உங்களுக்காக தான் நாங்க காத்திட்டு இருக்கோம், தயவு செஞ்சு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. இப்பதான் நமக்கு தெரிய வருது நம்ம ஹீரோ ஒரு ஃபாதர். இப்ப இவரை உள்ள கூப்பிட்டு வந்தார் இல்லையா, அவரை பிரேயர்னு சொல்றாங்க, கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு தலைவர் மாதிரி. ரொம்பவும் பெருமையா இருக்கு, உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த எக்ஸாசிசம்க்கு வந்து இன்ட்ரெஸ்டடா இங்க வருது. பல விஷயங்களை நீங்க கத்துக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு கத்து தரப்படும், ஆனா இந்த இடத்துக்குன்னு சில ரூல்ஸ்ங்க இருக்கு, அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டு போக, என்னன்னு பார்த்தோன்னா நம்ம ஹீரோ ஒரு ஃபாதர். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த சாத்தான்களால ஓட்டக்கூடிய எக்ஸாசிசம் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த சர்ச் எல்லாம் நடத்துறவங்க வச்சிருக்க தனி டிபார்ட்மெண்ட் மாதிரி, சாத்தான்களை ஹேண்டில் பண்றாங்கன்னு போது இந்த இடம் கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். அப்படி அவர் உள்ள கூட்டு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்குன்னே ஒரு அடியாள் ஃபாதர் இருக்காரு, செக்யூரிட்டி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றவர், பாக்குறதுக்கே மலை மாடு மாதிரி இருக்காரு. அவர்கிட்ட கொண்டு போயிட்டு உங்க பேகை செக் பண்ணணும், இது வழக்கம். ஏன்னா இது ஒரு சாதாரண சர்ச்சோ இல்லைனா வந்து பிரேயர் பண்ற இடமோ கிடையாது, சாத்தான்களை கையாளக்கூடிய இடம். ஸோ வெளியிலிருந்து வரவங்க எதை வேணாலும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. செக் பண்ண அவருடைய பேக்ல பெருசா எதுவும் கிடையாது. அப்போ வந்து அந்த அடையாள மாதிரி இருக்கிறவர் இந்த ரோசரி கொடுக்குறாரு, அந்த ஜபம் மாலையை கொடுக்குறாரு, இதை நீங்க போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோ, என்கிட்ட என்னுடைய சொந்தமானது ஒன்று இருக்கு, நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த பிரேயர் பார்க்குறாரு, பார்த்துட்டு சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய இடத்துக்கு கூட்டு போறாரு. ஃபாதர் இங்க கரண்ட் கிடையாது, போன் கிடையாது, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது, கேண்டல் தான் இருக்கும், ஆனா ரொம்பவே நல்லா இருக்கும். உங்க பாத்ரூம் அங்க இருக்கு, உங்களை லஞ்ச் அப்போ நான் கூப்பிடுறேன், ஒரே ஒரு விஷயம் தான், யாருமே ராத்திரில வெளில போக மாட்டோம், உங்க நல்லதுக்காக தான் சொல்றோம், வெளியிலையும் போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த பிரேயர் போறாரு. இப்ப அவர் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு ஷர்ட் ஆகும் போது தான் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அவர் ஷோல்டர்ல முதல் சீன்ல ஒரு குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களே, அந்த குழந்தையோட ஷோல்டர்ல ஒரு தழும்பு இருந்ததுல அதே மாதிரி இருக்கு. இப்பதான் நமக்கு தெரிய வருது அந்த குழந்தையை இவர் தான் சொல்லிட்டு. இப்ப ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாரு, சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவருடைய பெட்டி எடுக்கிறாரு. இப்ப பெட்டி எடுத்தவர் அப்படியே கீழே ஒரு ரகசிய கம்பார்ட்மெண்ட் ஓபன் பண்றாரு. இதை செக் பண்ணும் போது அவங்க பார்க்கல, அதுக்குள்ள ஒரு கன் இருக்கு, ஒரு சின்ன கேமரா இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு பேப்பர் பிட் எடுத்து அப்படியே படிக்கிறாரு. பார்த்தா மர்மமான முறையில பல பெண்கள் காணாம போறத பத்தின நியூஸ் அந்த பேப்பர் பிட்ல இருக்கு. இதை பார்க்கும் போது தான் நமக்கு தெரிய வருது இந்த ஃபாதர் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக இங்க வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. இப்ப கட் பண்ணா லஞ்ச், லஞ்ச்ல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நம்ம ஃபாதரும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு விதமான வித்தியாசமான ஒரு உணவு பரிமாறப்படுது. அது வந்து சாதாரண உணவு மாதிரியே தெரியல, ஏதோ கொழ கொழன்னு சவப்பா, அதோடைய வாசமும் மோசமா இருக்கு, டேஸ்டும் மோசமா இருக்கு. ஆனா இதை தான் இவங்க சாப்பிட்டாகணுமா, ஏன்னா இது இவங்களுடைய பத்தியம் மாதிரி. சோ நம்ம ஹீரோ வந்தது வேற ஒரு விஷயத்துக்காக, தேவையில்லாத சந்தேகம் இவங்க கிட்ட இருந்து பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி கொமட்டிக்கிட்டே அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒருத்தர் திரும்பி திரும்பி நம்ம ஹீரோவை பாக்குறத நமக்கு காட்டுறாங்க ஒரு சொட்டத்துல. அதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றாரு, அவர் வேற யாருமே கிடையாது, இந்த பிரேயருடைய அசிஸ்டன்ட்.
அதாவது இந்த தலைவன் ஃபாதருடைய அசிஸ்டன்ட். இப்போ அப்படியே அந்த லஞ்ச் முடிய அந்த கொமட்டலான சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போறாரு. அந்த இடத்த அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறைச்சாலை மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. அதுல ஒரு சிறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் பேஷண்ட் மாதிரி கட்டி வைக்கப்பட்டிருக்கா. அவளுக்கு அந்த அசிஸ்டன்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கதை இவர் பாக்குறாரு. பார்க்க ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்கு, பேஷண்ட் மாதிரி தான் இருக்காங்க. ஆனா அவங்க பேய் பிடிச்சவங்க, அவங்களை எக்ஸாசிசம் பண்ணுறதுக்காக தான் இங்க பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம ஹீரோக்கு தெரிய வர, இப்போ அன்னைக்கு ராத்திரியே அந்த பொண்ணுக்கு எக்ஸாசிசம் பண்ண போறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஸோ நாங்கெல்லாம் சேர்ந்து தான் எக்ஸாசிசம் பண்ணுவோம், உங்களுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கும், இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, இந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணதுக்கு கரெக்டான டைம் என்னன்னு பைபிள் போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்க, ஆனா நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு கரெக்டா 6 மணி அப்படின்றத சொல்றாரு. கரெக்ட், வாங்க. இந்த சாத்தான்கள்லாம் வந்து கடவுளுக்கு சம்மா நினைச்சுக்கிட்டு பல விஷயங்களை பண்ணுங்க, ஆனா அதுங்க வீக்கா இருக்க டைம் இதுதான், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்க்கு கூட்டு போறாங்க. அப்படி இந்த ஃபாதர்களோட ஃபாதரா நம்ம ஹீரோ உள்ள போக அந்த கதவை லாக் பண்றாங்க. நீங்க பாருங்க, புதுசா நீங்க பல விஷயங்களை பாப்பீங்க, பயந்துடக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி அந்த பிரேயர் உள்ள கூட்டு போக இந்த விஷயத்தை இந்த ப்ராசஸ ரெக்கார்ட் வேற பண்றாங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போது, இந்த எக்ஸாசிசம்ன்றது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது, நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஏகப்பட்ட விஷயங்கள் இங்க நடக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு விஷயத்த கூட மிஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்காக மட்டும்தான் இதை நாங்க ரெக்கார்ட் பண்றோம். அது மட்டும் இல்லாம மேலிடத்துக்கும் தெரியணும் இல்லையா நாங்க என்ன பண்றோம் சொல்லிட்டு, அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த தலைவன் பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு, பிரேயர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. அப்ப திடீர்னு அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி முறுக்க ஆரம்பிக்கிறான். அவன் முறுக்க ஆரம்பிச்சு அடுத்த செகண்ட் அங்க பயங்கரமான காத்தடிக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஃபாதர் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. கொஞ்சம் மிரள ஆரம்பிக்கிறாரு, என்ன நடக்குதுன்னே தெரியல. கொஞ்ச நேரத்துக்குள்ள கொஞ்சம் ஹெவி ஆகுது இந்த எக்ஸாசிசம், அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது, அந்த கட்டு எல்லாம் ஆட ஆரம்பிக்குது. இப்ப இவங்க பிரேயரை சொல்ல சொல்ல அந்த பொண்ணு அப்படியே பேய் பிடிச்சி எழுந்து உட்கார, இந்த தலைவன் ஃபாதர் கையில இந்த சிலுவை அப்படி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்க, இதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா பயப்பட அந்த ப்ராசஸ முடிக்கிறாங்க. அதை முடிச்ச உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, பயந்து போய் நின்றுட்டு இருக்காரு. எப்படி இதெல்லாம் நடந்தது, அவர் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு புரியவே இல்லை, ஒரு எக்ஸ்பிளனேஷனே இல்லை அவருக்கு. அப்பதான் அவருக்கு முன்னாடி இருக்க கண்ணாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நொறுங்க ஆரம்பிக்குது. அப்படியே தொட்டு பார்த்தா அது அப்படியே விரிசல் ஆக ஆரம்பிக்க பயங்கரமான ஒரு அமானுஷத்தை நம்ம ஹீரோ ஃபீல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த ரூமை விட்டு வெளியில வரும்போது இந்த இடத்துல இந்த பில்டிங்ல ஏகப்பட்ட ரகசிய வழிகள் இருக்கத்தையும் இவர் பாக்குறாரு. சோ இவர் வந்த வேலையை இப்ப ஆரம்பிக்க போறாரு. இதுக்கு பின்னாடி இருக்க பின்னணியை இவர் தெரிஞ்சுக்க போறாரு. அதுக்கு இவர் முதல்ல தொடங்க வேண்டிய இடம் இந்த தலைவன் ஃபாதருடைய இடத்துல இருந்து தான். சோ அவருடைய ரூமுக்கு போயிட்டு ஏதாவது கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரூமுக்கு போக, கரெக்டா உள்ள போற நேரம் பார்த்து அந்த அடியாள் ஃபாதர் வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவரா இன்வைட் பண்ணா மட்டும்தான் அவருடைய இடத்துக்கு போக முடியும், நீங்களாம் போக முடியாது சரியா அப்படின்னு போது, இல்லங்க அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சேன் அதனால போகணும்னு நினைச்சேன் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. அவ்வளவுதான், மறுபடியும் அதே மாதிரி பழைய டின்னர், இன்னும் மோசமா இருக்கு அந்த உணவு. அது என்ன உணவு, என்ன இறைச்சி, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் நோட்டீஸ் பண்றாரு அங்க ஒருத்தர் அதை சாப்பிட மறுக்கிறான். ஆனா அப்ப அவன் காதல போயிட்டு ஏதோ சொன்ன உடனே அவன் பயந்து போய் சாப்பிடறான். சோ இங்க ஒரு சில பேர் அவங்க வில்லிங் இல்லாமலும் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப ரூமுக்கு போன நம்ம ஹீரோக்கு கொமட்டி கொமட்டிட்டு வாந்தி வருது, சாப்பிட்டது எல்லாமே வெளியில வருது. அப்ப திடீர்னு வலிக்க ஆரம்பிக்குது நம்ம ஹீரோக்கு. என்னன்னு பார்த்தா வாயிலிருந்து ஒரு பல்லு மட்டும் தனியா புடுங்கிட்டு வந்து அதுக்குள்ள ஒரு ஈ வர மாதிரியான காட்சிகள் பாக்குறாரு. கண்ணாடியில ஒரு விதமான இலூஷன்ஸ் இப்பதான் அவர் வந்து ஃபீல் பண்றாரு. இந்த சாப்பாடுல ஏதோ ஒன்று இருக்க போல இருக்கு, நம்மள முட்டாளாக்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சோ சீக்கிரமாவே தான் வந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா அந்த பிரேயருடைய ரூமுக்கு வராரு. இவருக்குன்னு தனியா ஒரு ஜபமலை வச்சிருந்தா தெரியுமா, அதுக்குள்ள ஒரு சின்ன டூல் மாதிரி எடுக்கிறாரு, அதை வச்சு அந்த டோரையும் ஓபன் பண்றாரு. அந்த தலைவன் ஃபாதருடைய ஆபீஸ் ரூம் இது, அவர் அங்க இல்ல, அதனால வந்து கிளற ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒன்னு தேடுறாரு, அவர் என்ன தேடுறாருன்னு தெரியல. அப்பதான் அந்த ரூம்ல ஒரு ரகசிய ரூம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அந்த ரூம் குள்ள போனா காலையில எக்ஸசிசம் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணாங்களா கேசட், அந்த மாதிரி ஊர்பட்ட கேசட் இருக்கு. அதுல ஒவ்வொரு கேசட்லயும் ஒரு ஒரு பெண்ணுடைய நேம் எழுதப்பட்டிருக்கு. இப்ப அதுல ஒன்ன பிளே பண்ணி பாக்குறாரு. அது காலையில எடுத்த எக்ஸசிசம் தான். சில சமயங்களை நம்ம கண்ணால பாக்குறது கூட நம்மள ஏமாத்திரும், ஆனா வேற ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது சந்தேகம் வரும். இப்ப இவருக்கு சந்தேகம் வருது, இந்த இடத்துக்கு நம்ம போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸசிசம் பண்ண இடத்துக்கு போறாரு. அங்க போய் செக் பண்ணும்போது அவர் கண்ணில் படுற முதல் விஷயம், இந்த பெட்டுக்கு அடியில ஒரு விதமான இன்ஜெக்ஷன், ஏதோ ஒரு ட்ரக் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெட்டுக்கு பக்கத்திலே ரெண்டு சுவிச்சஸ் இருக்கிறத பாக்குறாரு. அது மேல ஏறி நிற்கும் போது அந்த பெட் ஆடுறத பாக்குறாரு, ஒரு மெக்கானிசம். அப்ப அந்த பக்கமா யாரும் நடக்கிற மாதிரி தெரியுது, அதனால ஒரு ஓரமா போயிட்டு ஒளிறாரு. அப்படி ஒளியும் போது தான் அங்க ஒரு சுவிட்சை பாக்குறாரு. அந்த சுவிட்சை ஆன் பண்ணா அங்க ஒரு ஃபேன் இருக்கு காத்து வரத்துக்கு. சரி ஓகே, அந்த சிலுவை எப்படி தன்னால எரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த சிலுவை எடுத்து பாக்குறாரு. பார்த்தா அதுலயே சுவிச் இருக்கு, அது ஒரு லைட்டர் மாதிரி. சோ இவங்க பித்தலாட்டம் பண்றாங்க. ஆனா இது எதுக்காக பண்றாங்க, இவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோ எது தேடி வந்திருக்காரு. இந்த குழப்பத்தோடைய அடுத்த நாள் பிரேயர் நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ப்ரே பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ இங்கிலீஷ்ல ப்ரே பண்றாரு, அதை அப்படியே நிறுத்தி லாட்டின்ல ப்ரே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க வழக்கத்தைப்படி. ஆனா இப்ப ஹீரோ தடுமாற ஆரம்பிக்கிறாரு, அவருக்கு லாட்டின் தெரியல. அப்ப அந்த அசிஸ்டன்ட் இருப்பார் இல்லையா ஒரு சொட்டத்தில, அவர் ஹெல்ப் பண்ண பாக்குறாரு. அப்போ ஒரு முறை முறைக்கிறாரு பாருங்க அந்த தலைவர், நீங்க போய் உட்காரலாம், நாங்களே ப்ரே பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோ மாட்டிக்கிட்டாரு. அவர் மேல சந்தேகம் வந்துருச்சு அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வருது. அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் அதே சாப்பாடு, ஆனா இந்த தடவை அந்த சாப்பாட்டுல ஏதோ ஒன்னு கொழ கொழன்னு வருது. இதை எந்த ஒரு மிருகத்திலையும் பார்க்கவே முடியாது, ஆனா வேற வழி இல்லாம சாப்பிடுறாரு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆக போறாரு. அதனால அவருடைய ரூமுக்கு வராரு. அவர் கொண்டு வந்த சில விஷயங்கள் அந்த நியூஸ் பேப்பர் விட்டு சில விஷயங்கள் எல்லாம் எரிக்கிறாரு. ஏன்னா தடயம் இல்லாம இப்ப அவர் தப்பிக்க போறாரு. மத்த பொருட்கள் எல்லாம் விட்டுட்டு வெறும் கண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே கேஷுவலா
நடந்துகிட்டே இந்த இடத்த விட்டு வெளில போலான்னு பார்த்தா, இந்த பக்கம் போனாலும் கேட்டு போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. எப்படி இந்த கோட்டையை விட்டு வெளியே போறதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ இப்படி எப்படி அழிஞ்சிட்டு இருக்கும் போது அப்ப அங்க விண்டோல ஒரு காட்சியை பாக்குறாரு. அங்க வெளியில ஒரு சுடுகாடு இருக்குது, அதுல யாரோ ஒருத்தரை போட்டு இந்த பிரீஸ்ட் எல்லாம் வந்து புதைச்சிட்டு இருக்காங்க. அது யாருன்னே தெரியல. அதை பார்த்தோன்னா ஒருவேளை அந்த எக்ஸாசிசம் பண்ணாங்களே அந்த பொண்ணை புதைச்சிருப்பாங்களா அப்படின்ட்டு வேக வேகமா அவர் ரூமுக்கு போய் பாக்குறாரு. போய் பார்த்தா அந்த இடத்துல கொஞ்சம் ரத்தம் தான் சிந்தி கிடக்குது. அதை பார்த்தா அவரு இந்த இடத்துல ஏதோ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னாடி ஒருத்தன் வந்து நிக்கிறான். மாட்டினோட அப்படின்னு நினைக்கும் போது அந்த அசிஸ்டன்ட் ஃபாதர் தான், இங்க பாரு இங்க இருக்காத, நேரா பாவ மன்னிப்பு கேட்கற இடத்துக்கு வா, நாங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவன் நினைச்சிருந்தானா மாட்டி விட்டுருக்கலாம். ஆனா அந்த இடத்துக்கு வர சொல்லிட்டு இருக்கானா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு போனா அந்த அசிஸ்டன்ட் வந்ததுல இருந்தே நம்ம ஹீரோவை நோட்டை விட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. என்னன்னா ஹீரோ இங்க வந்ததுல இருந்து வேடா நடந்துக்கிறதையும் ஏதோ ஒன்று தேடி இருக்கிறதையும் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குது. இவரும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இங்க நடக்கிற வேடான விஷயங்களை பார்த்துட்டு இது சரி கிடையாது, இங்க இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா தப்பிச்சு போன இவரை அவங்க பிடிச்சிருக்காங்க, கடுமையா தண்டிச்சிருக்காங்க, இதே இடத்துல போட்டு அடைச்சிருக்காங்க. சோ இந்த ஃபாதருடைய கதை இதுதான், இவர் ரொம்ப நாளா வந்து இதுக்குள்ள மாட்டிட்டு இருக்காராம், தயவு செஞ்சு தப்பிக்கணும்ன்ற ஆசையை விட்டுட்டு அதுக்கு பதிலாக இங்க பழகிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ ஒரு ட்விஸ்ட உடைகிறாரு பாருங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு போலீஸ். இந்த பகுதியில நிறைய பெண்கள் காணாம போறாங்க, கண்டே பிடிக்க முடியல. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு இந்த இடத்து மேல சந்தேகம் வந்திருக்கு. ஆனா பொதுவா இந்த சர்ச் சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் வெளியில வராது, அதை வந்து டிரெக்டா இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. இங்க தப்பு நடக்காம கூட இருக்கலாம், அது இவங்களுக்கே வந்து வினையா முடிஞ்சிடும்ன்றதுனால இங்க என்ன தப்பு நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஃபாதர் வேஷத்துல நம்ம ஹீரோ வந்திருக்கிறத சொல்றாரு. அப்ப எங்களை காப்பாத்த வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, ஆமா இங்க என்ன நடக்குது, ஏன் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இப்பதான் அந்த அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த சொல்றான். இந்த மாதிரி இந்த ஒரு இடம் இருந்தாதான் வேட்டிகன்ல இருக்கிற தலைமை சர்ச் இருக்கு இல்லையா அவங்க ஃபண்டு தருவாங்க. இந்த சானட்டோரியத்தோடைய ஹெட் வந்து இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி வீடியோக்கெல்லாம் அங்க அனுப்ப அவங்களுக்கு மூலமா இங்க ஃபண்டு வருது. சோ ஃபேக் பண்ணி இவர் ஃபண்ட் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கு இவர் எக்ஸாசிசம் பண்ணி ஆகணும் இல்லையா, உண்மையிலேயே பேய் இருக்கு சாத்தான் இருக்கு நம்ப வைக்கணும் இல்லையா, அதுக்காக அப்பாவி பெண்களை கடத்திட்டு வந்து இந்த மாதிரி ட்ரக் கொடுத்து இந்த மாதிரி செட்டப் எல்லாம் வச்சு வீடியோ எடுத்து வெளி உலகத்துக்கு பேய் இருக்கு சாத்தான நாங்க ஓட்டுறோம் அப்படின்றத காட்டுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வர இப்ப ஹீரோ சாதாரணமா நினைச்சுக்கிட்டு தான் இங்க இருந்து கிளம்பலான்னு பார்த்தாரு. ஆனா ஹீரோடைய வேலை இன்னுமே முடியல. நேரம் எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சுடுகாட்டுல மர்மமா இவங்க புதைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அங்கதான் போறாரு. வேக வேகமா தோண்ட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த பொண்ணு கடைசியா ஒரு பார்த்த பொண்ணு, ட்ரக் கொடுத்து தான் அவளுக்கு எக்ஸசைஸுமே பண்ணிருக்காங்க. சோ அவளுடைய வேலை முடிஞ்சது, கொன்னிருக்காங்க, இந்த இடத்துல புதைச்சிருக்காங்கன்ற சந்தேகத்தோட வேக வேகமா தோண்டி கடைசியில இந்த சவப்பெட்டி திறந்து பார்த்தா உள்ள எதுவுமே இல்ல. அதை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சி போக பின்னாடி பொங்குன்னு ஒரு குத்து, அவ்வளவுதான். அந்த அடியாள் ஃபாதர் வந்துட்டான். நம்ம ஹீரோவை இப்ப பெட்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அந்த நேரத்துக்கு அந்த தலைவன் ஃபாதர் வராரு. நேரா வந்துட்டு, ஃபாதர் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுப்பீங்க, எங்க கூட சேர்ந்துப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே ஃபாதர் அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, அப்ப நம்ம போலீஸ்ன்றது என்ன உங்களுக்கு தெரியல, நம்ம வந்து ஒரு ஃபாதரா தான் வந்தோம், இங்க வந்து உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சு போக பாக்குறோம்னு நினைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் ஒருக்குள்ள வர இப்ப என்ன பண்றாங்கன்னா, வேற வழி தெரியல ஃபாதர், நீங்க இதுக்கப்புறம் நீங்க எங்க கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கன்றா வேண ஒரு சாப்பாடு இருக்குல்ல, அது ஒரு சதை கொழ கொழன் ரத்தமா இருக்குது, அதை தூக்கி டம்ப் பண்ண பாக்குறாங்க நம்ம ஹீரோடைய வயித்துல. அவர் ஒத்துக்காததுனால அவர் அடிச்சு ஆய திறந்து கிட்டத்தட்ட 4 பாத்திரங்கள்ல இருக்க அந்த சதைகள் அதை ரகசியமா இருக்கு அந்த இடத்துக்கு போறாரு. போய் பாக்குறாரு, எல்லாமே ஒரே சதையா இருக்கு, இது எந்த விலங்கோட சதைன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு டோரை ஓபன் பண்ணா இது வரைக்கும் இவங்க கடத்திட்டு வந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் இந்த கறிக்கடையில கறிகள் தொங்கிட்டு இருக்கோம் தெரியுமா, அந்த மாதிரி தொங்கிட்டு இருக்காங்க. இவங்க இவ்வளவு நாளா தினமும் சாப்பிடுறது அத்தனையும் இந்த பெண்களுடைய சதை தான். இதை பார்த்துக்கிட்டு அப்படியே கொமட்டிட்டு நம்ம ஹீரோ நிக்க, திடீர்னு பின்னாடி பார்த்தா அந்த சொட்டத்துல வந்துடுறாரு. நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அது மட்டும் இல்லாம அவரே இப்பதான் பாக்குறாரு, அட கொடுமையே இதையா நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவரும் பதற ஆரம்பிக்க, நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. ஆனா இல்ல நீங்க இருந்து போக கூடாது, இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொன்னும் போது, ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டதே போதும், இதுக்கப்புறம் எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, நான் கிளம்பி ஆகணும் போது இல்ல உனக்கு சொன்னா புரிய மாட்டேது, நீ இங்க உண்மையிலே வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும்னா என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. சரினு சொல்லிட்டு இவரும் போறாரு நம்ம ஹீரோவும். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு லைப்ரரி இருக்குது, அந்த லைப்ரரியில ஒரு பெரிய புக் எடுத்து போறாரு. 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகமா இது. அதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த பூமியில ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்திர கிரகணம் அணுக்கி அதோடைய உடம்புல ஒரு மார்க் விழும், அவன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அவன் பிறந்த உடனே அவனை கொன்னுடணும், இன்கேஸ் அவனை கொல்லலைன்னா அவன் வளருவான், அவன் மூலயமா சாத்தான் இந்த உலகத்துக்கு வருவான்,
வந்து இந்த உலகத்துல இருக்க ஒட்டு மொத்த பேருடைய ரத்தத்தையும் உரிவான் அப்படின்றதுதான் வந்து அந்த புக்ல எழுதப்பட்டிருக்கு. இப்ப அப்படியே பேஜை திருப்பும் போது அந்த சிம்பிள் இருக்கு. இப்ப அந்த சிம்பிளை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு குழப்பம். அவருடைய ஷோல்டரை தொடரும் போது எனக்கு தெரிஞ்சு போச்சு, தம்பி நீ ஸ்கெட்ச் போட்டு ஒன்னும் இங்க வரலப்பா, உன்னதான்ப்பா ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க, நீ தான் அவன், உன்னையே இது வரைக்கும் கொல்லல, ஏன்னா இவனுக்கு இதுல இருக்க ரிச்சுவலை பண்ண போறாங்க, சாத்தான இந்த உலகத்துக்கு கொண்டு வர போறானுங்க, அதுக்கு தேவைப்படுறது நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமா ரைஸ் ஆகும் போது, இங்க பாருங்க இந்த பித்தலாட்டத்துலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, நான் ஒரு போலீஸ், இந்த நாட்டுக்கு சேவை செய்யறவன், அவ்வளவுதான், நான் இங்கிருந்து முதல்ல கிளம்பணும், இங்கிருந்து நான் தப்பிச்சாகணும், ஆமா நீங்க இருந்து தப்பிச்சாகணும், இவனுக்கு இந்த ரிச்சுவல் பண்ணக்கூடாது, இந்த சாத்தான் வெளியில வரக்கூடாது, வா நான் உனக்கு வழிகாட்டுறேன், இதுக்கு கீழே ஒரு குகை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ நம்ப மாட்டாரு. அப்ப டக்குன்னு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஷர்ட்டை வந்து கழட்டி காட்டுறாரு, முதுகலாம் அவ்வளவு ஒரு தழும்புகள், நான் இங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ண ரெண்டு மூணு தடவை தப்பிக்க ட்ரை பண்ணிருக்கேன், நிறைய வழிகள் தெரியும், ஒவ்வொரு தடவையும் இவங்க பிடிச்சிட்டாங்க, ஆனா இங்க இருக்க வழிகள் எனக்கு தெரியும், நீ தப்பிச்சாகணும், உடனே கூட வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க சர்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலிப்பீடம் மாதிரி இருக்குது, அதுக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டனல் மாதிரி போகுது, அது வழியா நம்ம ஹீரோவை இவர் வெளியில கூட்டு போயிட்டு இருக்காரு. எப்படியாவது நம்ம ஹீரோவை தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது இப்ப சடனா ரெண்டு பேர் வந்து நம்ம ஹீரோ போட்டு குமுக்கு குமுக்குன்னு குமுக்குறாங்க பாருங்க. என்னன்னு பார்த்தா இந்த சொட்ட தலையனும் இவங்களோட ஆளுக தான், இவன் தப்பிக்காத இவங்க கிட்ட மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக தான் இவன் வந்திருக்கான், அவ்வளவுதான் புடிச்சிட்டாங்க. ஒரு ரகசிய இடம், அதாவது இந்த பில்டிங்க்கு அடியில் இருக்கக்கூடிய ரொம்ப ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய இடம், 800 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு குகை, அந்த குகைக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம ஹீரோவை கட்டி வச்சிருக்காங்க. இப்போ இந்த தலைவன் வரா, இப்போதான் ஒரு ஒரு ட்விஸ்டா ரிவல் ஆகுது, 800 வருஷமா உனக்காக தான் எங்க இயக்கம் காத்துட்டு இருக்குது, எப்படியாவது இந்த சாத்தானை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு. எல்லாரும் சாத்தான் வந்து கெட்டதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, கடவுளும் சாத்தானும் சமமான நிலைமையில தான் இருந்தாங்க, கடவுள் ஆண்ட நாட்கள் எல்லாம் போதும், உலகமே எப்படி மாறி போயிருக்கப்பார், எல்லா மக்களும் கெட்டவங்களாயிட்டாங்க, அவங்கள சாகடிக்க சாத்தான் வரணும், சாத்தானுடைய தலைமையில இந்த உலகம் புதுசா மாறணும், அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் நீ சொல்லும் போது கண்ணா அப்படின்னான்னு கத்துறாரு, அசிங்கசிங்கமா திட்டுறாரு நம்ம ஹீரோ, டேய் நான் ஒரு போலீஸ்ரா, என்ன கொன்னீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கும் போது அப்படியே திரும்பி இவங்க சடங்குகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த புத்தகத்துல இருக்க சடங்குகளை பின்பற்றாங்க. அதுக்கு முதல்ல இவங்களுக்கு தேவைப்படுறது ஒரு இன்னசென்டோட ரத்தம், அந்த பொண்ணை புடிச்சிட்டு வராங்க, பாவம் அந்த பொண்ணு, அப்படியே முட்டி போட வச்சு ஒரு ஆட்டை இருக்கிற மாதிரி அவருடைய கழுத்தை அறுத்து அந்த ரத்தத்தை பிடிக்கிறாங்க, எல்லாரும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் சாத்தான் வெளியில வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வாயிலையும் அதை ஊத்தி விடுறாங்க, ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதறாரு. இப்ப அடுத்த ப்ராசஸ், அந்த கிணத்துல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாத்தான் வெளியில வரப்போகுது, ஸோ ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மறுபடியும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க, என்னது எதுவுமே நடக்க மாட்டது, நம்ம எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அசிஸ்டண்ட பாத்து கேட்கிறாரு. இது 800 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம், இதுல இருந்து எல்லாத்தையும் நம்ம கரெக்டா தான் பண்ணும், ஆனா ஏன் எதுவுமே நடக்க மாட்டது. அப்ப டக்குன்னு இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றானா, எல்லாரும் எதிர்க்கையும் நீங்க தப்பா பண்ணிருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, இதுக்காகவா 800 வருஷமா நம்ம காத்து கடந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாருமே வந்து இப்ப கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க, நீங்க சரியா பண்ணலன்னு சொல்லிட்டு பின்னாடியா ஹீரோ வந்து சிரிச்சிட்டு இருக்காரு, முட்டா பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படிங்க கிளம்சி ஆகுது. அப்ப டக்குன்னு வந்து இந்த அசிஸ்டன்ட் வந்து எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க, இதை நம்ம நாளைக்கு காலையில பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப மறுபடியும் சலசலப்பாகுது, எப்படி நாங்கெல்லாம் போயிடுவோம், நீங்க முட்டை ஏதாவது பண்ணி சாத்தான விடு வச்சு நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவீங்க இல்ல அப்படின்னு மாதிரி வந்து எல்லாருமே பேச ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் மாதிரி ஆயிடுதுங்க. அப்ப கடுப்பான இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றோம்னா கத்தி எடுத்து நம்ம ஹீரோ ஒரே சொருக்கு சொருகிறான், பாத்தீங்களா செத்து போயிட்டான், இதுக்கப்புறமா இவனை வச்சு எந்த யூஸும் கிடையாது, நம்ம சடங்கு பண்ண வேண்டியதை பண்ணிட்டோம் போதுமா, எல்லாரும் போங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவ்வளவுதான் இந்த ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆயிடுது. அடப்பாவீங்களா, ஹீரோவை கொண்டு இருக்கீங்க, இத்தனை பொண்ணுங்களை கொண்டு இருக்கீங்க, என்னடா எப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம படத்தை பார்த்துட்டு இருப்போம். இப்ப ஹீரோ செத்து போயிட்டாரா, அப்படியே தூக்கி அந்த கிணத்துலயே போட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி, சோ சாத்தானும் கிடையாது ஒன்னும் கிடையாது, சும்மா இதெல்லாம் கட்டுக்கதை தான், வழக்கம் போல ஏமாத்தவும் பணம் சம்பாதிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டை போட இப்ப என்ன பண்றானுங்கன்னு பாத்தீங்கன்னா தலைவரை தான் காட்டுறாங்க, எங்க நம்ம தப்பு பண்ணோம், பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரக்கடிச்சிட்டு இருக்காரு. இப்ப போதை ஏற ஏற என்ன ஆகிடுதுன்னு பாத்தீங்கன்னா ஏதோ குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, குதிக்கிறாரு, ஓடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, இதெல்லாம் வந்து அந்த அசிஸ்டன்ட் பொறுமையா பாத்துட்டு இருக்கான். இப்ப போதை தலைக்கேறி போயிட்டு அவர் அப்படியே அந்த பெட்ல படுத்து தூங்கலான்னு போகும்போது டக்குனோ ஒரு தலைகணை வச்சு ஒரு அமுக்கு அமைக்கிடுவானா, இதுக்கப்புறம் நீ தேவராடா, உன் இடத்துல நான் தாண்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைக்கிறான். இவரு வந்து பாத்தீங்கன்னா சாத்தான நம்புறாரு, வரும்னு நினைச்சாரு, அதனால இத்தனை நாள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இந்த அசிஸ்டன்ட் அப்படி கிடையாது, இதே மாதிரி ஏமாத்தி வேட்டிங் அடிக்கிட்டு வந்து பணம் புழுங்கணும், நான் தான் அடுத்த தலைவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றான். அவ்வளவுதான், இப்ப அடுத்த நாள் காலையில் எல்லாரும் வந்து பாக்குறாங்க, அழுது புலம்புறான், வந்து பார்த்த இறந்து போய் கிடக்குறாரு, அவர் மன கஷ்டத்துல இறந்துட்டாரு போல இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து நீ கவலைப்படாத, உன் மேல என்ன தப்பு இருக்கு, சரி இதுக்கப்புறம் நீ தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் பிளானும் ஒர்க் அவுட் ஆயிடுது. இப்ப இவன் தான் தலைவனாக போறான். இப்ப அங்க இறந்து போய் கிடக்குற நம்ம தலைவனுடைய பாடியை காட்டுறாங்க பாருங்க, வாயை பொழந்துகிட்டு. இப்ப திடீர்னு அவருடைய வாய்க்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இ வெளியில வருது நமக்கு காட்டுறாங்க, அந்த இ அந்த எல்லா சானிட்டரியும் ஃபுல்லா சுத்த ஆரம்பிக்குது. அப்படி சுத்தி சுத்தி கடைசியா எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கிணத்துக்குள்ள போகுது, கிணத்துக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ மேல அப்படி உட்காருது. உட்கார்ந்து அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ ஏஞ்சிக்கிறாரு, ஏஞ்சிக்கிட்டு அப்படி கத்துறாரு வழி தாங்க முடியாம, அவர் சாகவே இல்ல போல இருக்கு இன்னும். அப்படி கத்தும் போது கொஞ்ச நேரத்துல அவரோட உடம்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பொசுங்க ஆரம்பிக்குது, பொசுங்கி அப்படி காத்தோட காத்த அப்படியே அவர் கரைய ஆரம்பிக்க இந்த சீன் அப்படியே கட் பண்ணா. இவனுக்கு வந்து நம்ம ஹீரோ போலீஸ்ன்றது தெரியும், கண்டிப்பா அவருடைய பாடியை தேடி போலீஸ் வருவாங்க, சோ அதனால இங்க எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கறிக்காக
வச்சுருந்தாங்க தெரியுமா அந்த பொண்ணுங்க பாடி எல்லாத்தையும் வந்து போட்டு எரிக்க சொல்கிறாரு. ஸோ எல்லாத்தையும் எரிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியார் இருக்கார் இல்லையா அந்த தலைவர், அவருக்கு இறுதி சடங்கு பண்ணியாகணும். எல்லாரதுக்கும் அவருடைய பாடியை வச்சுக்கிட்டு இப்போ தலைமையில் இருக்கிறது அந்த அசிஸ்டன்ட் தான், அவன் வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ எல்லாருடைய நம்பிக்கையை வாங்கணுன்றதுக்காக அப்படியே உருகி உருகி ஒரு ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் திடீர்னு அவன் வாய் குளர ஆரம்பிக்குது. வேறு எதுனவோ பேச ஆரம்பிக்கிறான், ஏதோ லாட்டின் லாங்குவேஜில் வேறு மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான், சாத்தானை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். அவன் உடம்பு அப்படியே மேலே பறக்குது, அவனுடைய கை கால்கள்லாம் முறுக்க ஆரம்பிச்சு அவன் உடம்பெல்லாம் பிச்சுக்கிட்டு ஈக்கலெல்லாம் வெளில வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே எரிஞ்சு பொசங்கி அவனுடைய துணி மட்டும் அப்படியே பொத்துன்னு கீழே விட, இப்போ அந்த பலிபீடத்துலேருந்து ஒன்று ஏந்துக்கிட்டு பாருங்க, ரியல் சாத்தான் எப்படி கோரமாக இருக்கு பாருங்க, அப்படியே வந்து அந்த நடு ஸ்டேஜில் நிற்குது. இதை பார்த்த எல்லாரும் பயந்து தெரிச்சு ஓட இப்போ ஒரு கத்து கத்துது பாருங்க. அது கத்துன அடுத்த செகண்ட் இந்த உலகமே அப்படியே நின்று போடுது. எல்லாரும் அப்படியே சில மாதிரி ஃப்ரீஸ் ஆகி போய் நின்றுட்டு இருக்க, இப்போ அப்படியே அங்கே சிலுவையில் அறையப்பட்ட ஜீசஸை காட்டுறாங்க. அவருடைய தலை வந்து குடிஞ்ச மாதிரி தானே இருக்கும். இப்போ அந்த தலை அப்படியே நிமிர்ந்து இந்த சாத்தானை பார்க்க, இந்த சாத்தானும் கையை அப்படியே விரிச்சுக்கிட்டு அப்படி நிற்கும் போது இப்போ அங்கே இருக்க அந்த ப்ரீஸ்ட் எல்லாம் அதே பொசிஷனில் நின்றுக்கிட்டு ஒரு சிலுவை அப்படியே தலைக்கீழே திரும்பினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தலைக்கீழே திரும்ப அப்படியே அந்த சர்ச்சில் கிராக்கெல்லாம் விட்டு ஒட்டுமொத்த உலகமும் அப்படியே தலைக்கீழே திரும்புற மாதிரி காமிச்சு ஒரு வியூ ஆங்கிளை காட்டுறாங்க. வானத்தில் ஒரு ஓட்டை, ஒரு பெரிய பிளவு ஏற்படுது, ஒரு ஹோல். ஆனால் இப்போ அதை மேலன்னு சொல்ல முடியாது, அதுதான் கீழே. அந்த பிளவுக்குள்ளேருந்து பயங்கரமான ஒரு அலறல் ஓலம் கேட்க ஹெல் ஹோல் அப்படின்னு போட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இப்படியே தான் இருந்தது கிளைமேக்ஸ். வழக்கமாக சாத்தான் வெளியில் வரும், அதை லாஸ்ட் மினிட்ல அடித்து உள்ளே அனுப்புவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த உலகத்தை சாத்தான் தான் ஆளும், கடவுள்ன்றது கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படத்தை எப்போ வந்து தடை செய்ய போகிறாங்கன்றது தெரியல, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல வந்தேன். எப்படி இருந்தது படம், இந்த ஒரு 20 நிமிஷம் எப்படி போச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக போச்சா? அதான், படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குது, தாராளமாக பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர். இந்த படம் நான் உங்களுக்கு சொன்னது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கருத்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.